நாள் முடியும் தோடா. என்எல்சி நிறுவனம் பணியமர்த்தும் முறை குறித்து தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழகத்தைச் சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கிவிட்டு நேர்முக நேர்காணல் நடத்த வேண்டும். இல்லையென்றால் அனைத்து கட்சி அழைத்து பெரும் போராட்டம் நடத்தப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நெய்வேலி என்எல்சி சிஐடியு தொழிற்சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இதனை தெரிவித்தார். மாநில அரசும் ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. நேற்று ஆளுநர் உரை என்பது நடைபெற்றிருக்கு. ஆனால் இந்த ரெண்டு உரையிலுமே குறிப்பாக இந்தியா சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பதை பற்றி அறவே ஒரு விதமான அறிவிப்பும் ஒரு விதமான ஏற்பாடும் இல்லாதது மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் நாளுக்கு நாள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத பற்றி மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ கவலைப்படலை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்எல்சி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நவரத்னா என்கிற பொதுத்துறை நிறுவனங்களில் மிகப்பெரிய பெயர் பெற்ற புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்குது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி 4000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் பொதுத்துறையில். அப்படிப்பட்ட பொதுத்துறையில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த காலி இடங்களை பூரா என்எல்சி நிர்வாகம் அவ்வப்போது பூர்த்தி பண்ணுறதில்லை. அதிகமான அளவுக்கு நிரந்தர பணியில் பூரா கான்ட்ராக்டாக விடக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை என்எல்சி நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையினுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் வந்திருக்கிற இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரி பொறியாளர்களுக்கான பணி அமர்த்துவதற்கான ஒரு தேர்வு நடைபெற்றிருக்கு. 259 பேருக்கு இடங்களை பூர்த்தி செய்வதற்கான எழுத்து தேர்வு நடந்து அதில் 100,000 மாணவர்கள் இந்தியா பூரா எழுதி கடைசியாக நேர்காணலுக்கு 1500 பேரை வந்து அந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்து என்எல்சிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தில் அந்த 1500 பேரில் பார்த்தா ஒரு 8 பேர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதில் இடம்பெறவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இந்த 100,000 பேர் தேர்வு எழுதினாங்க, அதில் 1500 பேர் எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்சாங்க, அது தேர்வு செஞ்ச 1500 பேரில் நேர்காணலுக்கு வெறும் 8 தமிழர்கள் தான். இந்த 8 பேரும் நாளைக்கு பணி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நேர்காணலுக்கு அழைச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 8 பேருக்கும் பணி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனவே இதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கோ அல்லது எப்படி இது நடக்கும் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து நெய்வேலியில் இருக்கிற, கடலூர் இருக்கிற, தமிழகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. நான் இன்னும் கூட என்ன சொல்லணும்னா, நெய்வேலி நிறுவனம் ஒரு வித்தியாசமான நிறுவனம். நெய்வேலி நிறுவனத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட 500,000 ஏக்கர் நிலத்தை இங்கே இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து இந்த நெய்வேலி நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. இங்கே நிலக்கரி இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த நெய்வேலி நிறுவனம் இங்கே செயல்படுது. ஒவ்வொரு நாளைக்கு 500,000 லிட்டர் தண்ணியை வந்து வெளியேற்றி தான் நிலக்கரி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் மாவட்டம் முழுவதும் கீழே போய்கிட்டே இருக்குது. குடிநீருக்கு கூட மக்கள் அவதிப்படுகிறாங்க. எனவே நெய்வேலி நிறுவனத்தினால இந்த பகுதி விவசாயிகள், இந்த பகுதி கிராமப்புற மக்கள், இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய நிலத்தடி நீர் குடிநீர் ஆதாரம் உட்பட பாதிக்க, அப்படிப்பட்ட நெய்வேலி நிறுவனத்தில் பணியமர்த்துற போது ஏன் கடலூர் மாவட்டம் அல்லது வந்து தமிழகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பர்சன்டேஜை வந்து ஏன் ஒதுக்கக்கூடாது என்று நான் என்எல்சி நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். நீங்கள் வேற இடத்துல தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல போறீங்க, மூலதனம் போறீங்க, இங்கிருந்து வராங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சுதான், வாழ்வாதாரத்தை பாதிச்சுதான் இந்த நிறுவனம் தினம் தினம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த பகுதி மக்களுடைய, இந்த தமிழகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கூட ஒதுக்காம 1500 பேர்ல வெறும் 8 பேர் தான் தமிழர்கள் வந்திருக்காங்க, அவங்க கூட நேர்காணல தேர்ந்தெடுத்து பணி கிடைக்குங்கிற உத்தரவாதம் இல்லாத போது மிகப்பெரிய கொந்தளிப்பை இன்னைக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட இந்த பிரச்சனை கலப்புவோம். நிச்சயமா இதை எதிர்த்து மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்எல்சி நிர்வாகம் இதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணும். முறையான ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் ஒதுக்கி தமிழ் இளைஞர்களுக்கு வேலை உத்தரவாதப்படுத்த பிறகு இந்த நேர்காணல் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.